இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் சரக்குலாம் இங்கே தான் கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் இங்கே தான் வாங்குவாங்க. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் வாஸ், என்னடா கெட்டப்லாம் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஸ்கை வாக் போகிறேன் டம்னு. என்னோடய ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கை வாக்கு இமேஜினில் கொடுத்துருந்தேன். ஐஃபோன் சர்வீஸ் சென்டர்ஸ், அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ணுற இடம், அந்த இடத்துல போயிட்டு சும்மா ஒரு வ்ளாக் மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை வாக் அங்கே போயிட்டு எப்படி தான் இருக்குது ப்ளேஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போகிறோம். அப்புறம் என்னோடய ப்ராடக்ட் அதாவது என்னோடய ஹெட்ஃபோன் அதை வாங்கிட்டு வரதுக்கு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no loving, that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers combined. I'm going again, I've been going in, I'm fed up with so many things. Friends, இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ ஸ்ரீபெரும்புதூரை தாண்டி போயிட்டுருக்கோம். கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது, பட்டு செம்ம கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், செம்ம கிளைமேட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இதுக்கப்புறம் தான் இந்த டோலை தாண்டினதுக்கப்புறம் தான் டிராஃபிக்கே ஆரம்பிக்கும் முழுசாக. ரொம்ப பேட் இந்த டோல். இந்த டோலுக்கு அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் நல்லா ஃப்ரீயாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷு, ரொம்ப ஒஸ்ட்டு. அந்தளவுக்கு எந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே போகிறோமோ அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. சிட்டிக்கு அவுட்டில் வரும்போது டிராஃபிக் ஓரளவுக்கு ஓகே, அந்த மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டை பாருங்களேன், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே காதில் ஒரு ஹெட்ஃபோனை போட்டு சாங்கை கேட்டுட்டு போனால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட போகிறோம். ஏன்னா பெட்ரோல் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட போகிறோம். இந்த பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குன்னா ஹுண்டாய் கம்பெனிக்கு ஆப்போசிட், அது எதிரில் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ராக் இருக்குது, அதாவது இருங்கடுக்கோட்டை ரேஸ் ட்ராக்னு சொல்லுவாங்க அந்த இடம் இந்த பெட்ரோல் பங்க்கு பின்னாடி. பட் க்ளோஸில் போல டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா மழை பெய்யாமல் இருந்ததுனால எங்களால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி சிட்டிக்கு இன்னருக்குள்ளே போகும்போது எவ்வளோ டிராஃபிக்கு பாருங்கள் அப்பா, அந்தளவுக்கு டிராஃபிக்காக இருக்குது. எப்படி இதில் தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் எடுத்துக்கலாம், பட் நாங்கள் ஒரு 200 ஹவருக்கு மேலே நாங்கள் போயிட்டுருக்கோம் தெரியுமா? அந்தளவுக்கு டிராஃபிக்கு, டிராஃபிக் ஜாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் கிளைமேட்டை பாருங்களேன், ஐயோ வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்கு கிளைமேட்டு அப்பா. மற்றபடி செம பிளேஸ், உங்களுக்கு உள்ளே போயிட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போயிட்டு எப்படி பார்க் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். But every time we say goodbye. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டுருவாங்க. டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பார்க்கிங்கில் அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃப்ளோர் போகணுமோ அந்த ஃப்ளோர் போகலாம். இங்கே பிடிச்ச விஷயம் என்னென்னா இங்கே வந்து டேர்னிங் வேறு லெவலில் இருக்கும். கார்னரிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும், கொஞ்சம் ஸ்கிட் ஆச்சுன்னா நம்ம அப்படியே சில்லற வர வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும் இடம். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்துன்னா நல்லா படுக்க போட்டு எடுத்துருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஸ்கை வாக் உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்கேன். வண்டி பார்க் பண்ணியாச்சு, இப்போ வந்தாச்சு. ஃபேஸ்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக போய் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், இதுதான் டோட்டல் ஸ்கை வாக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுருக்கோம். பேக் கேமராவில் காட்டுறேன், இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ பெருசு அப்படின்னு மட்டும் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, ஏன்னா மோஸ்ட்லி அந்த கடை எதுவுமே திறக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம குறிப்பிட்டு ஒரு கைவிட்டு என்னலாம் ஒரு 10 கடை 20 கடை திறந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சர்வீஸ் பண்ணுற இடம்லாம் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க்கை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்க்லாம் போட்டாச்சு, இப்போ போயிட்டு ஷோரூமுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த பேர் என்ன, ஐபேட், போயிட்டு பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ரைட் சைடில் வச்சுருக்காங்க, அதை போயிட்டு பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஐ திங்க் இது 2020 மாடலாக இருக்கும், கிட்டத்தட்ட செம்ம அது பேர் என்ன, சில்கியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் டிஸ்பிளே, கிறிஸ்பி. அப்புறம் அதோடய பிரைட்னஸ் பா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்தவுடனே ஹெட்ஃபோனை பார்த்து கேட்டோன்னா அவங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுங்காட்டியே என்னோடய ஹெட்ஃபோனை கொடுத்துட்டாங்க. நம்ம அன்பாக்சிங் தான் எப்பயுமே முரட்டுத்தனமாக இருக்குமே, உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பாருங்களேன் என்னோடய அன்பாக்சிங்கை, எப்பவுமே ரக்கடு தான் நமக்கு. See that it's a lie, 'cause we always give it one last try. Yeah, you've watched me break a thousand times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. That's how it goes. Don't wanna know. I'm turning off my mind so I get by. ஹெட்செட்டை கலெக்ட் பண்ணியாச்சு, பட் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது சவுண்டு வேறு. இதுதான் நான் சொன்னேன்ல ஐபேடு 11 ப்ரோ கீழே இருக்குது, அது எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு வேர்ல்டுலே காஸ்ட்லியான ஃபோன் சொன்னால் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் தான், அதுவும் இந்த ஃபோனு தான், ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபோட்டோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க அப்பா, அந்த அளவுக்கு இருக்கு. திடீர்னு இங்கே வந்து ஹெட்ஃபோன் வாங்குறீங்களான்னு பார்க்குறீங்களா? நான் ஃபோன் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனை செக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருந்திருக்கு ஹெட்செட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான், ஸ்கைவேக்கில் போயிட்டு சர்வீஸ் பண்ண கொடுக்கலாண்டா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சொன்னதுக்கு இங்கே தான் கொடுத்தோம், நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. பட் என்னென்னா நாங்கள் வந்த டைமாக என்னன்னு தெரியல, அந்த டைம் கொரோனா பீரியட் ஸ்டார்டிங்கில், அப்போ வந்து லாக்டவுன் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. நாங்கள் கொடுக்குறோம், கொடுத்து ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஃபுல்லாக போயிட்டு கலெக்டும் பண்ண முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமேஜின் அது அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும், நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் இல்லை மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்தமாரி வந்துச்சு, ஆனால் லாக்டவுன் போட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஒரு 3 மந்த் அப்புறம் தான் நான் இப்போ வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து இப்போ கலெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு மார்ச் ஒரு 4 மந்த் இருக்கும், 4 மந்த் இல்லை 3 மந்தாச்சு இருக்கும் கலெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ தான் அதை யூஸே பண்ணுறேன். குவாலிட்டி ஆப்பிள் ப்ராடக்ட்டை பற்றி சொல்லவே நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னென்னா அதோடய பொருளுக்கு எதை தரோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்னால இந்த குவாலிட்டி பங்கமாக இருக்கும்ல, அதேமாதிரி இதுவும் பங்கமாக தான் இருக்குது. அந்த இதில் என்ன ஒரு கடுப்புனா சிக்கலாக இது ஈஸியாக, அதுதான் ஒரு சின்ன கடுப்பாக இருக்குது. இதுதான் அந்த இமேஜின் என்ட்ரன்ஸ், இது பார்க்க இப்படி தான் இருக்கும், செம்ம கிளாஸியாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேருந்து. உள்ள பார்த்தீங்கன்னா யார் ஒன்றும் போயிட்டு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், டெமோ ஃபோன்ஸ் எல்லாம். Even if I lost all my money, does it run deep, honey? And I don't need to speak a single
என்ன பண்ண போகிறேன்னா எஸ்கிவிலேட்டரில் போக போகிறேன். இது கொஞ்சம் லைட்டாக சின்ன பழ தளமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு எஸ்கிவிலேட்டரில் போகலன்னா ஒரு ஃபன்னாகவே இருக்காதுல்ல, அதனால் போயிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்கிவிலேட்டரில் போக போகிறேன், உங்களுக்கு தெரியும் கீழே. ஐயோ வந்தாச்சு, எப்படி இருக்குது? ஐயோ பயமாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக. இதோட நான் நிறைய டைம் வந்திருக்கேன், இது கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போகுதானா? எல்லோரும் என்னையும் பார்க்குறாங்க வீடியோ எடுக்கிறதுனாலையா இல்லைன்னு தெரில. காற்று செம்மையாக இருக்குது. சூப்பர். இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் சரக்குலாம் இங்கே தான் கிடைக்கும் மோஸ்ட்லி, எல்லோரும் இங்கே தான் வாங்குவாங்க. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே சைடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வீடியோவில் பார்த்துருப்பீங்க இம்போர்ட்டடான சரக்குலாம். இப்போ என்னென்னா எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம். இதுக்கு மேலே என்ன நான் தான் வண்டி ஓட்டுவேன், அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். Could be soaked to the skin in the mall soon. I know she got the good vibes when seasons change, but we're the same. Even if I lost all my money, there's zero. Friends, if you want to see me, I'm going to show you a video. I'm going to show you what I'm doing. I'm going to show you a video. I'm going to show you a card. This is your card. Location in the description. This is your center. It's just a part-time. But I'm going to show you a first detail. ஏன் இவங்களை பற்றி பர்டிகுலராக போடுறேன், சென்னையிலேருந்து வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹாய் சொல்லுங்கண்ணா. எல்லாம் தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. நான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் ஹெட்ஃபோன் ஸோ குட், ஆப்பிள் ப்ராடக்ட்னால எல்லாமே சூப்பராக தானே இருக்கும். இப்போதைக்கு இதை பேச வேணாம். எதை பற்றி பேசலான்னா, என்னடா இவன் திடீர்னு அந்த பிரியாணி கடையை ஏன்டா வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன விஷயம் தெரியுமா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போனோம் சென்னை போகும்போது. எங்ககிட்ட பார்த்தா எல்லாமே கார்டிலேருந்து, பணம் எல்லாம் கார்டிலேருந்து. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கையில் வெறும் 90 ரூபாய் தான் இருந்தது. ஓகேவா, அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சும்மா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் போனோம். தள்ளுவண்டியில் கடைக்கு போனால் அங்கே ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ், 80 ரூபா. பட் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90 ரூபா தான் இருந்தது. அங்கே போனோடனே நீ சாப்பிடு, நான் இங்கேருந்து கிளம்பும் போது நான் வீட்டிலேருந்து சாப்பிட்டேன், அவன் ஆஃபீஸ்லேருந்து அங்கேருந்து வந்தான், ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆகிட்டான். என்னாச்சும் பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ் தான் இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஓரமாக நிற்கிறத பார்த்துட்டு நீ சாப்பிடு சொல்லிவிட்டு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அந்த என்னை யார் வாட்ச் பண்ணாங்க தெரியல, பட் அந்த ஓனர் என்னை பார்த்துட்டு வாப்பா நீ சாப்பிடு வாப்பா, நான் உங்களுக்கு சேர்த்து தான் சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு காசுலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாகவே என்கிட்ட எவ்வளோ இருந்தது, அந்த 80 ரூபீஸ் போக மிச்சம் 10 ரூபீஸ் தான் இருந்தது கையில். மற்றபடி கேஷாக பார்த்தீங்கன்னா இதுவில் இருக்குது, அது பேர் என்ன, அக்கௌண்ட்டில் தான் மொத்த கேஷும் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுக்க முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஒன்றும் தெரியல, ஒன்றும் புதுசாக இருந்தது. கரெக்டாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அந்த பிரிட்ஜு இருக்குல்ல, அந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் சைடு கார்னரில் சென்னையிலேருந்து அவுட்டரில் வந்தான், அதாவது காஞ்சிபுரம் அந்த ரூட்டில் வந்தான், பெங்களூர் டு சென்னை அந்த ரூட்டில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடையை மீட் பண்ணலாம், கன்ஃபார்ம் மீட் பண்ணலாம். அவர் எப்பவுமே கடை அங்கே தான் போடுறாங்க, உனக்கு தான்ப்பா சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஐயோ என்கிட்ட காசு இல்லைண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்லப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு வெறும் காசே எதிர்பார்க்காம சாப்பாடு கொடுக்குறாங்க, அதுவும் பிரியாணி கொடுக்குறாங்க, அவங்க ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தோடனே எனக்கு வேறு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி இருக்குது. என்னென்னா ஓசிலே சாப்பிட்டு ஓசிலே போகிறான் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்களோ மனசில் தோணிடுமோ அப்படின்னு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு. அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அதனால் சரி அவங்கள பற்றி போடலாம், இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு இப்படி இருக்காங்களே. அதுவும் எப்படி இருந்ததுன்னா ரைஸு சூப்பராக இருந்தது, வேறு லெவலில். என்ன ரைஸ்னால் பாஸ்மதி ரைஸு,
ப்ளஸ் நல்லா இவ்வளோ சைஸ் இருக்கும் பீஸ், ஒரு ரெண்டு பீஸு, அது கூட ஒரு முட்டை வச்சாங்க. வெறும் 10 ரூபாய்க்கு இந்தளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேன்னா அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த கடைக்கு போனீங்கன்னா என் பேர் சொல்லுங்கள், பேர் தெரியாது மோஸ்ட்லி. இதேமாதிரி அன்றைக்கி வீடியோ எடுத்தாங்களே அவங்களோட ஃப்ரெண்டு அந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. நான் ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கும் பசங்களாம் இருக்குது, என் பசங்க எல்லாம் உன் வயசில் தான் இருப்பாங்க, ஸோ நான் அதை நினச்சி நான் உங்களுக்கு கொடுத்தேன். நான் அவங்ககிட்டலாம் காசுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, பசியில் வந்தீங்களே அதனால சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் காசே இல்லாமல் வந்து நின்றுருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க சான்ஸ் இருக்குது. என்ன யாருன்னு கூட தெரியாது, ஒரு நான் முகம் தெரியாத மூஞ்சிக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு அந்த பிரியாணி கடை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய புது ஏர்பாட்ஸ்னு சொல்லலாம், லைட்னிங் கேபிள். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ருபீஸ். பட் எனக்கு அந்த இதில் என்ன ஒரு விஷயம் பிடிக்கலாம், ஈஸியாக அந்த சிக்கல் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்களா அதுக்கிட்டே சிக்கல் ஆகிடுச்சு. இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயமே, மற்றபடி எல்லாமே செம்ம சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஸ்கைவாக் எங்கே இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், லொக்கேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் போயிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.